சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர் பாலசுப்பிரமணியம் சில தீயவர்களால் வெட்டி சாய்க்கப்படுகிறார். அவரை காப்பாற்ற சக மாணவர் கே முருகமணி முயற்சி செய்தும் பாலசுப்பிரமணியத்தை காப்பாற்ற முடியவில்லை. பாலசுப்பிரமணியம் கே முருகமணியின் மடியிலேயே சாய்ந்து உயிரை விடுகிறார். அந்த நேரத்தில் முருகமணி துணிச்சலாக செயல்பட்ட விதம் மற்றும் மனித பண்பும் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனதில் நெகிழ்வை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்லாமல் தச்சு வேலை செய்யும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் முருகமணி. கடலூர் புறநகரில் குடியிருந்தாலும் கடலூர் மாவட்டம் முழுவதும் முருகமணி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கடவுளாக பாவித்து வணங்கி வருபவர் என்றும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பண்புகளையும் பாதையையும் விடாமல் பின்தொடர்பவர் என்பதையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் காதுக்கு எட்டுகிறது. தீயவர்களை தண்டித்து நல்லவர்களை தேடி கண்டுபிடித்து கௌரவிக்கும் நல்லியல்பு கொண்ட நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கியவுடன் முருகமணிக்கு கடலூர் மாவட்ட மாணவர் இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்து கௌரவிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மதுரையில் நடந்த மாபெரும் கட்சி மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்க வைத்து தமிழகத்தின் தனிப்பெரும் சக்தியாக திகழ்ந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு அந்த மேடையில் ஆட்சி பீடத்தில் அமரப்போவதற்கு அடையாளமாய் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செங்கொன்று ஒன்றை வழங்கினார். அந்த செங்கோலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா ஆகியோரின் பொற்கரங்களோடு மூன்றாவது கரம் ஒன்றும் காட்சியளிக்கும். அது அந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய கே முருகமணியின் கரம்தான். தன்னிடம் அன்பை தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்காத அந்த படித்த பண்பாளனை கௌரவப்படுத்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வருகிறது. அதுவரை அந்தந்த மாவட்ட கலெக்டரின் கட்டுப்பாட்டில் இருந்த கோஆப்டெக்ஸ் சொசைட்டியை பிரித்து சேர்மேன் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி அதை அந்த சேர்மேனின் கட்டுப்பாட்டில் வருமாறு செய்கிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பதவிக்கு நியமனம் செய்த ஆறு பேரில் முருகமணிக்கு முதலிடம் கிடைக்கிறது. அந்த பதவிக்கான அரசாணை முருகமணிக்கு வந்த அதே நேரத்தில் அந்த துறையின் மேனேஜிங் டைரக்டர் வேலாயுதம் அவர்கள் அரசு முறைப்படி முருகமணியை பதவியேற்க அழைப்பதற்காக அரசாணையை எடுத்துக்கொண்டு முருகமணியின் ஏழை குடிசைக்கு வருகிறார். கண்டிப்புக்கும் கனிவுக்கும் உதாரண பிம்பமாக திகழும் அந்த மேனேஜிங் டைரக்டர் வேலாயுதம் அவர்கள் முருகமணியின் வீட்டு திண்ணையில் வந்து அமர்கிறார். முருகமணியை பார்க்கிறார். இன்னும் ஆச்சரியம், எளிமையான தோற்றம், இனிமையான பண்பு. இதை அடையாளம் கண்டு கொண்டு கௌரவப்படுத்திய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனித நேர்மையை மதித்து செயல்பட்ட விதத்தை கண்டு சிலுத்து போகிறார் மேனேஜிங் டைரக்டர் வேலாயுதம். உண்மையான தொண்டனை ஒரு நாளும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கைவிட மாட்டார் என்பதற்கு முருகமணி ஒரு உதாரணம்.